நாம இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தினா ஆர்ஆர்பி ல இருந்து வெளியிட்டு இருக்க NTPC இது ரிலேட்டடான போஸ்டிங் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்ப பாத்துருக்குது அதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ல இருந்து ஜாப் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. இது பத்தியான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கான நோட்டிபிகேஷன் என்னைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 28/2/2019 அன்னைக்கு வந்து வெளியிட்டாங்க. என்னிலிருந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 1/3/2019 அதாவது இன்னிலிருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 31/3/2019 அன்னைக்கு நைட் வரைக்கும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். ஃபீஸ் பே பண்றது பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயும் பே பண்ணலாம், அதே மாதிரி சலான்லயும் பே பண்ணலாம். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 5/4/2019 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபைனல் சப்மிஷன் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 12/4/2019 அன்னைக்குள்ள நீங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா அதுக்கான டென்டேட்டிவ் மந்த் கொடுத்துருக்காங்க. ஜூன்ல இருந்து இல்லைன்னா செப்டம்பருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 விதமான போஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிபிகேஷன் வந்து 12th தான். அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18-30 வயசுக்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க். இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 20,000 இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா C2 ரேஞ்ச் இருக்கணும். இதுக்கான வேகன்சி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து இதுக்கான வேகன்சி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4,319 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் கிளர்க்ல பாத்தீங்கன்னா இதுக்கும் அதே தான் சேலரி. வேகன்சி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 760 வேகன்சி இருக்கு. ஜூனியர் டைம் கீப்பருக்கு பாத்தீங்கன்னா 17 வேகன்சி இருக்கு. ட்ரெயின் கிளர்க்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மட்டும் பாத்தீங்கன்னா A3 வேகன்சி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 592 வேகன்சி இருக்கு. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா B2 இதுக்கான வேகன்சி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4,940 வேகன்சி இருக்கு. மினிமம் நீங்க 12th முடிச்சிருந்தா நீங்க இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். டோட்டலா எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10,628 வேகன்சி இருக்கு. கீழே இருக்க இந்த 8 விதமான போஸ்டிங் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18-33 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான டீடைல்ஸ் வந்து கீழே பார்ப்போம். இந்த 8 விதமான போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா எவ்வளவு சேலரி, அதே மாதிரி என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், எவ்வளவு வேகன்சி இருக்கு, இதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல. இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த 8 விதமான போஸ்டிங் மொத்தம் சேர்த்து பாத்தீங்கன்னா 24,649 போஸ்டிங் இருக்கு. 12th குவாலிபிகேஷன் அதே மாதிரி டிகிரி குவாலிபிகேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 35,000 வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 31/3/2019 அன்னைக்குள்ள நீங்க டிகிரி முடிச்சிருந்தா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வருதுனாலோ இல்ல நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணினாலோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி 12th குவாலிஃபிகேஷனும் அதே தான். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி ஃபைனல் ரிசல்ட் வரலைன்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதான் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆர்ஆர்பி சென்னைக்குன்னா அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க 2-3 ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி சென்னையில பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுலயும் நீங்க 2-3 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இதுதான் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டீடைல்ஸ். A2 டிஸ்டன்ஸ் விசான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6x9 இருக்கணும். வித்தவுட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 6x9 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியர் விஷன் பாத்தீங்கன்னா 0.6 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்தவுட் கிளாஸ்ல. மாதிரி A3 B2 C2 இதுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படியே நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18-30 வயசுக்குள்ள இருக்கவங்களால மட்டும்தான் நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் கேட்டகரி இல்லை OBC கேட்டகரி SC ST கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபையா டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1989 அப்புறம் பிறந்தவங்களால மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி 2001 முன்னாடி பிறந்திருக்கணும். இந்த இன்பிட்வீன் கேப்ல பிறந்தவங்களால மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். வேற யாராலையும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா OBC 3 இயர்ஸ், SC ST 5 இயர்ஸ், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், PW கேண்டிடேட் இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மேல பார்த்தது பாத்தீங்கன்னா நீங்க 12th முடிச்சுட்டு நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கான ஏஜ் லிமிட். கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி லெவலுக்கு இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18-33 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு
காஸ்ட் கேட்டகரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட், லோயர் ஏஜ் லிமிட் இதுக்கான டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 500 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 400 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க. அந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு தான் அவங்க அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் யாரும் தப்பாக கொடுத்துடாதீங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸெண்டர், எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்சோடனே அந்த 250 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 lakhs கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்கலே வீக்கர் செக்ஷனில் வருவீங்க. ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 stages வந்து எக்ஸாம் நடக்கும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 questions, 90 minutes வந்து எக்ஸாம் நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 40 marks, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 marks, அதேமாதிரி ரீசனிங்லேருந்து 30 marks கேட்பாங்க. Stage 1, Stage 2 அதேமாரி ஸ்கில் டெஸ்ட்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பேசிக்காக மட்டும் பார்த்துருவோம். எல்லாமே நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒவ்வொரு ரேங்க் ஆன்சருக்கும் பார்த்தீங்கன்னா 1/3 mark வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க, கீழே அப்படியே செக் பண்ணிக்கோங்க. Stage 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 120 questions இருக்கும், 90 minutes, ஒவ்வொரு கொஷினும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க். ஜென்ரல் அவன்ஸ்லேருந்து 50 questions, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 35, அதேமாதிரி ரீசனிங்லேருந்து 35 questions கேட்பாங்க. இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங், அதேமாதிரி எந்தெந்த போஸ்டிங்கெலாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா 2 stages வந்து சிபிடி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு சில போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த போஸ்டிங்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ், அதேமாதிரி சைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங், அதேமாதிரி எவ்வளோ சேலரி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அந்த போஸ்ட்டுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் செக் பண்ணிங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே செக் பண்ணிக்கோங்க. 13 போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறோம். அதேமாதிரி ஒவ்வொரு ஆர்ஆர்பிக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சென்னை ஆர்ஆர்பிக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க போஸ்டிங் மட்டும்தான் வேகன்சி இருக்குது, மற்ற போஸ்டிங்கெலாம் வேகன்சி இல்லை. அதேமாதிரி ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் கேட்டகரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கான போஸ்டிங் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2694 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிலாம் செக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆர்ஆர்பி சென்னைக்கான அஃபிஷியல் வெப்சைட்க்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க அதை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யார் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அனைத்து வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணுவோம். அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.